அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு ரகு ஒரு மடிக்கணினி வாங்க விரும்புகிறார் அவர் அதற்கான தொகையை நாற்பதாயிரத்தை உடனடியாக பணமாகவும் செலுத்தலாம் அல்லது பத்து மாத தவணைகளில் முதல் தவணை நாலாயிரத்தி எட்நூறு இரண்டாவது தவணை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மூன்றாவது தவணை நாலாயிரத்தி எழுநூறு என்ற அடிப்படையிலும் செலுத்தலாம் அவர் இந்த வகையில் பணம் செலுத்துகிறார் எனில் பத்து மாத தவணைகளில் அவர் செலுத்திய மொத்த தொகை எவ்வளவு மாத தவணை அடிப்படையில் பணம் செலுத்தும் போது அவர் அசலை காட்டிலும் கூடுதலாக செலுத்திய தொகை ஆகியவற்றை காண்க இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் எண்களும் தொடர் வரிசைகளும் அப்படிங்கிற பாடத்துல பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறுல கணக்கு எண் எட்டாவது கணக்கா வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம கேள்வியை நல்லா புரிஞ்சுப்போம் இங்க ரகுனு ஒருத்தர் இருக்காரு அவரு மடிக்கணினி வாங்க போறாரு அதனுடைய விலை நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் கையில இருந்துச்சுன்னா அதை கொடுத்துட்டு அப்படியே மடிக்கணினியை வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை ஸோ அவர் தவணை முறையில் வாங்க முடிவு பண்ணுறாரு எத்தனை மாத தவணை பத்து மாத தவணை முதல் மாதம் எவ்வளோ கொடுக்கணும் நாலாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாவது மாதம் நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா மூணாவது மாதம் நாலாயிரத்தி எழுநூறுவா இதாட்டம் பத்து மாதம் கொடுக்குறாரு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தொகை குறையுது ஐம்பது ஐம்பது ரூபா குறையுது ஸோ இது என்ன தொடருசை கூட்டுத் தொட வருஷ சரி இந்த பத்து மாதம் கூட்டு தொடர் வரிசையில் இவர் வந்து பணம் கொடுக்குறார் அந்த பணம் மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருப்பார் இந்த நாற்பதாயிரம் ரூபா கொடுத்துருப்பாரா இல்லை நாற்பதாயிரத்தை விட அதிகமாக கொடுத்துருப்பாரா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதல் உறுப்பு ஏ அப்படிங்கிறது அவர் கட்டின முதல் தொகையான நாலாயிரத்தி எட்நூறு பொது வித்தியாசம் டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கூட்டு தொடர் வரிசை அப்படிங்கிறதுனால டி டூ மைனஸ் டி ஒன் இல்லை டி டூ அப்படிங்கிறது இரண்டாவது தவணை நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டி ஒன் அப்படிங்கிறது முதல் தவணை நாலாயிரத்தி எட்நூறு இது ரெண்டுத்தையும் கழித்தோம்னா மைனஸ் ஐம்பது இப்போது என் எண்ணுங்கிறது எத்தனை மாதம் கட்டுறாரோ அது ஸோ இங்கே பத்து மாத தவணை அதனால் எண்ணுங்கிறது பத்து இப்போ கூட்டுறதுக்கான ஃபார்முலா எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி இதில் எண்ணுக்கு பதிலாக பத்து இங்கேயும் என்னுக்கு பதிலாக பத்து ஏவுக்கு பதிலாக நாலாயிரத்தி எட்நூறு எண்ணுக்கு பதிலாக பத்து டிக்கு பதிலாக மைனஸ் ஐம்பது பத்தை ரெண்டாவில் வகுக்கலாம் வகுத்தா அஞ்சு ரெண்டால் நாலாயிரத்தி எட்நூற பெருக்கலாம் பெருக்குன்னா ஒன்பதாயிரத்து அறநூறு பத்தில் ஒன்று போயிடுச்சுன்னா ஒன்பது ஒன்பதால் மைனஸ் ஐம்பதை பெருக்குன்னா மைனஸ் நானூற்றி ஐம்பது இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் ஒன்றா சேர்ந்தா மைனஸ் ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கழிக்கணும் கழிச்சா ஒன்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது இதை ஐந்தால பெருக்கணும் பெருக்கனா நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸோ மாதம் மாதம் அவர் கொடுத்த காசை கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடியது நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இதுதான் முதல் கேள்விக்கான ஆன்சர் ரெண்டாவது கேள்வி அவர் ஒருவேளை மொத்தமாக கொடுத்த காசு எவ்வளோ நாற்பதாயிரரூவா நாற்பதாயிரரூவா கொடுத்து வாங்கியிருக்கலாம் ஆனால் இப்போது எவ்வளவு அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்காரு அதுதான் கேள்வி ஸோ அதிகமாக கொடுத்த தொகையிலேருந்து உண்மையான தொகையை நம்ம கழிக்கணும் கழிச்சா ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸோ அவர் மாதம் மாதம் பணம் கொடுத்ததுனால அவர் அதிகமாக கட்ட வேண்டிய தொகை எவ்வளோ ஆயிடுச்சு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்